இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு பக்கம் நமக்கு வந்து கோமதி வருத்தமாக இருக்கிறதையும் கடுப்போடு இருக்கிறதையும் அதுவும் தங்கமயில் மேலே இருக்கிற எரிச்சலையும் வந்து பார்க்க முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் வந்து ராஜி அண்ட் கதிர் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க ஒரு அன்பு காதல் எல்லாமே வந்து கடக்கடன்னு இப்போ வெளில வர ஆரம்பிக்குது. அலைஞ்சு தெரிஞ்சு வந்து தங்க சரவணனோட கல்யாணத்துக்கு அப்போ ராஜி வேலை செய்யும் பொழுது ஜூஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து ஒழுங்காக ரெஸ்டடு, எதுக்கு நீயே எல்லாத்தையும் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கதிர் சொன்னதாகட்டும், அவங்க சாரியில் வந்த போது ஒரு பார்த்து டக்குனு அழகாக இருக்குன்னு சொன்னதாகட்டும், அவங்களுக்கு வந்து இப்போ இந்த திருப்பி மறு வீட்டுக்கு போய் அந்த விருந்து சாப்பிட போகும்பொழுது ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்ததாகட்டும், பல விஷயங்களில் கொஞ்சம் நெருக்கம் ஆயிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அது இருக்குங்கிறதும் ஏற்கனவே சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்குது, ஒரு கணவன் மனைவியாகலாம் இன்னும் அவங்க மாறலைங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, ஏன்னா வந்து ஒரு கட்டாய திருமணம், ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பேர் மேலே எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாத இருந்தபோது எதிர்ப்பு திருமா இருந்தபோது நடந்த ஒரு திருமணங்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்போதைக்கு பார்க்குற போது எல்லா விஷயமும் நல்லாயிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து விட்டு கொடுக்காம தன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்த மனைவியை வந்து விட்டு கொடுக்காம சண்டை போடுறதாகட்டும், இல்லை அவங்களுக்காக வந்து டபக்குன்னு வந்து இப்போ வந்து பணத்தை வந்து நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சிருந்தேன் அவங்க அப்பாட்டே கொடுத்து என்ன இருந்தாலும் வந்து அவளை தண்டனை சொல்லியிருக்கக்கூடாது, அவளை நான் ரெண்டு பேரையும் வந்து தண்டனை சொல்லியிருக்கக்கூடாது, இவனே வந்து ஒரு இவனுக்கே நம்ம காசு தேவையில்லாமல் செலவழிச்சிட்ருக்கோம், இல்லை இவன் கூட்டந்த பொண்ணுக்கு வேறு செலவழிக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்காக திருப்பி பணத்தெல்லாம் கொடுக்குற வரைக்கும் விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சுமூகமாக சாத்விகமாக போயிட்டு இருக்கும்போது அடுத்து குட்டி குட்டி பிரச்சனை தான் வந்து கண்ணு முன்னாடி இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீனாக நான் சென்னைக்கு போகணும் ட்ரைனிங்கும் போது இதை வந்து இவருக்கு புரிய போகிறது இல்லை பாண்டியனுக்கு. பாண்டியன் நான் கடமை தான் வச்சுருக்கேன், மற்றவங்க வேலைக்கு போகிறத பற்றிலாம் வந்து நினச்சா லீவ் போடலாமே, நினச்சா லீவ் போடலாமே, என்ன லீவ் தர மாட்டாங்களா, என்ன லீவ் தர மாட்டாங்களான்னு இவர் இவர் கடைக்கிலேயே லீவ் தராமல் கேட்குறதே வந்து ஒரு கடுப்பான விஷயம் தான். அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு இருக்கிறதுனாலே தான் பாண்டியனுடைய குடும்பத்தில் இருக்க நிறைய சண்டைகளும் சச்சரவுகளும் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தங்கமயில் இந்த வீட்டில் செட்டில் ஆகிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து நல்ல பேர் வாங்கணும், எல்லாரும் வழியும் நம்ம தான் பெஸ்ட் மருமகன் அவார்டு வாங்கணும் அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்கிறது நெகட்டிவாக ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுது. எதிர்மறையான ஒரு எண்ணத்தை தான் வந்து இப்போ கோமதிக்கு விதைச்சிட்டு இருக்க மனசில், நம்மளோட இடத்த பிடிக்க ட்ரை பண்ணுறா, நமக்கு அப்போ இந்த குடும்பத்துக்கு யாரும் நம்ம வந்து சமைக்கிறதும் இல்லை, நம்ம வீட்டில் யாரும் பார்த்துக்கிறது இல்லை, நம்ம பசங்களும் நம்மள்கிட்ட சொல்லிட்டு போகிறோன்னா அப்போ என்ன அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் மட்டும் இப்போ லைட்டாக வந்து ஒரு பட்டாசு கொளுத்தி போடுற மாதிரி வந்து எதிர்த்த வீட்டிலேருந்து சக்திவேலோ முத்துவேலோ வந்து டக்குன்னு சரியாக ஒரு பொண்ணு பார்த்து கூட்டு வந்துருங்க, கல்யாணம்லாம் முடிஞ்சுங்கிறீங்க, இப்போ தான் விசாரித்தோம், விசாரித்து பார்த்தா கட்டில் எல்லாமே வந்து சரியான ஃப்ராடு போலே. அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய படிப்பும் சரியில்லை, அந்த பொண்ணுடைய வயசும் ஜாஸ்தி, இப்படி ஒரு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் யாருமே கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கட்டி கூட்டு வந்துருக்கீங்களா, அவங்க வீட்டில் கையில் காசே இல்லையா, அவங்க எப்படி உங்களுக்கு 80 பவுன் 100 பவுன் நகை போட்டிருப்பாங்க, எல்லாம் கவரிங்க அப்படி தான் சொல்லிக்கிறாங்க வெளில அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொளுத்தி போட்டால் பெரிய அதிர்ச்சி ஆகிடும் பாண்டியனுக்கு. தங்கம்மையில் தலையில் தூக்கி ஆடிட்டு இருக்கவர் பொதுகடியில் கீழே போட்டுருவாரு, சரவணனுக்கு அதை விட பெரிய அதிர்ச்சி ஆகிடும், பெரிய ஃப்ராடு அப்படின்னு வந்து தங்கமயில் மாட்டிப்பாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்கிறது நமக்கு இருந்து உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ சீக்கிரமாக நடந்தணும்னு தோணுதா, இப்போதைக்கு இந்த கதை போகிறதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் ஒத்து வரலங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு பக்கம் நமக்கு வந்து கோமதி வருத்தமாக இருக்கிறதையும் கடுப்போடு இருக்கிறதையும்